அந்த ஊசியில என்ன கான்டென்ட் ஏன் கம்பல் பண்ணி போடுறீங்க எதுக்காக போடுறீங்க கேக்க யாருமே இல்லையா நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாரா இல்ல விவேக் அவர் யார் ஊசி போட வச்சா இன்னைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவா பாரதி மனுக்கு என்னாச்சு இப்போ நல்லா இருக்கிறவனுக்கு எதுக்கு ஊசி போடுற நீ அவன் உடம்புல எவ்வளோ இம்யூனிட்டி இருக்கு என்னங்கிறது உனக்கு எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியும் சரி நீ ஊசி கொடுக்குறீல அப்போ இன்சூரன்ஸ் கொடு 100 கோடி கொடு எவனாவது ஒன்று ஆச்சுன்னா நீ 100 கோடி இன்சூரன்ஸ் கொடு அதை ஏற்றுக்க அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கல்ல அப்புறம் எதுக்கு போடுறீங்க இன்னைக்கு விவேக்குக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நடக்கிறது வேற உங்களை எல்லாத்தையும் எச்சரிக்கிறேன் ரத்தம் கொதிக்குது எனக்கு இப்போ சும்மா அந்த நடிகனை கொண்டு அந்த ஊசியை போட்டு படுக்க வச்சுருங்க கேட்க நாதி இல்லையா அதாவது செல்வாக்கு இழந்த அரசியல் செல்வாக்கு இழந்த தலைவர்கள் முற்றிலும் செல்லா காசா செல்வாக்கு இழந்த இந்த அரசாங்கம் இந்த குரங்கு கையில் பூமாலை மாதிரி இந்த கொரோனாவை பிடிச்சிக்கிட்டு மக்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு தான் ஆள்றத ஆளுமையை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கு தைரியம் இருந்தால் அதை நீங்கள் போடுங்க ஹலோ கைஸ், நான் உங்க போர்க்கேன். மன்சூர் அலிகான் எவ்வளோ ஆவேசமாக பேசுகிறாருன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்டர் விவேக் ஏதாச்சும் சச்சினா உங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பேசுறதுக்கான காரணம் என்னன்றதை கேட்டிங்கன்னா, பார்த்திபன் வந்து கோவேக்சின் போட்டிருக்காரு. அவர் கோவேக்சின் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கை கால் விழுந்துருச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்த உடனே, ஸோ கோவேக்சின் போட்டதுனால தான் அவருக்கு கை கால் விழுந்துருச்சு அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே இப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க. மன்சூர் அலிகானும் அதே தான் சொல்லுவார், பார்த்திபனுக்கு என்னாச்சு பார்த்தீங்களா அப்படின்றத வந்து சொல்லுவார். ஸோ பார்த்திபன் ஆக்டர் பார்த்திபனுக்கு என்னாச்சுன்னா, அவர் கோவேக்சின் போட்ட பிறகு கை கால் விழுந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தால் தான் அவர் அந்த மாதிரி சொன்னார். பட் இது கன்ஃபர்மேஷனாக கேட்டீங்கனாலும் கிடையாது, ஏன்னா நான் டாக்டராக கிடையாது, நான் அவருக்கு கோவேக்சினோ போடலை, அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல. இது வந்து மக்களால் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அவர் கோவேக்சின் போட்ட பிறகு கை கால் விழுந்ததுனால அதற்கு காரணம் கோவேக்சினாக இருக்குமோ அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதை தான் மன்சூர் அலிகானம் அந்த இடத்துல சொல்வார். அண்ட் முக்கியமாக ஆக்டர் விவேக் அவருக்கு பார்த்தீங்கன்னா, முந்தா நாள் வந்து கோவேக்சின் போட்டிருக்கிறாரு. அண்டு கோவேக்சின் போட்டுட்டு அண்டு மீடியா முன்னாடி, அதாவது ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு சுகாதாரத்துறை செயலாளராக, அவர் வந்து இருக்கிறாரு, விவேக்கும் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் ஓப்பன் டாக்காகவே சொல்கிறாரு, ஸோ மக்கள் யாரும் பயப்படுத்தாவில் நானும் வேக்சின் அப்படின்றத போட்டுக்கிட்டேன், நீங்களும் தைரியமாக போட்டுக்கோங்க. ஸோ எல்லாருமே நம்ம விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கிறோம், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து கொரோனாலேருந்து எப்படி தள்ளி இருக்கலாம்ன்றது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் கொடுக்குற இந்த கோவேக்சினை நாம் செலுத்திக்கிட்டோம்னா இந்த கொரோனா வராதா, அதாவது வேக்சின் அழிஞ்சிருமா அப்படின்னு கிடையாது, இதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லுவார். ஸோ யாரும் பயப்பட வேணாம், நீங்கள் வேக்சினேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவரு சொல்லுவார். சொல்லி முடித்த மனுஷன் வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் காலையில் எக்ஸசைஸ் பண்ண முடியல, ரொம்ப சோர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்றத டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதயமில் வந்து ஒவ்வொரு வால்வ் இருக்கும். ஸோ அந்த ஒரு வால்வ் மெயினான வால்வில் பார்த்தீங்கன்னா 100% வந்து பிளாக் ஆகியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. திடீர்னு எப்படி பிளாக் ஆகும், ஏன்னா வேக்சினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். காவேரி நியூஸ் அப்படின்றல கார்த்திகேயன் அப்படின்றவர் இப்போ மாயம் அப்படின்ற ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் வந்து நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு, வேக்சினேஷன் அப்படின்றதுனால விவேக் வந்து பார்த்தீங்கன்னா மாரடைப்பு அப்படின்றதுக்கும் வேக்சினேஷனுக்கும் கனெக்டிவிட்டி கிடையாது. ஸோ இது தனி இது தனின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, 50 வயசுக்கு மேலே டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் இருக்கிறாங்களே, ஸோ அதாவது உடம்புல வந்து ஏதாச்சும் கோளாறு இருக்கும், சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, இல்லைன்னா ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும், லங்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும், சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து வேக்சின் வந்து எடுக்கக்கூடாது, எடுத்தால் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்றதும் பேசியிருப்பார். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது, இதை வச்சுன்னு கிடையாது, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து கோவேக்சின் எடுக்கலாமா வேணாமான்றதே பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டான ஒரு விஷயம் தான். இவங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சஜஷனே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆக்டர் விவேக் 59 வயசாகுது, அவர் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டும் கிடையாது. ஏன்னா 59 வயசாகிற ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவேக்சினும் போட்டு இருக்கிறாங்க. கோவேக்சின் போட்ட ஒரு பர்சனுக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா இதயத்தில் வந்து ஒரு வால்வ் வந்து 100% வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும் போது கண்டிப்பாக அந்த வேக்சின் மேலே தான் மக்களுக்கு டவுட் அப்படின்றத வரும். ஏன்னா நீங்களே எல்லா நியூஸ் சேனலை பற்றி விவேக் அவரோட வீடியோ போய் பார்க்கும்போது கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட்டாகவே போயிட்டுருக்கோம், நீங்கள் வந்து வேக்சின் போட்டதுனால ஆக்டர் விவேக் வந்து இறந்தாரு சொல்கிறீங்க, அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, மோடிஜி கூட தான் போட்டுக்கிட்டாரு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து மோடிஜி போட்டுக்கிட்டாரு சொல்கிறோம், ஆனால் மோடிஜி வந்து கோவேக்சின் தான் போட்டாரா, அவர் விட்டமின் ஊசி கூட போட்டுட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட்டாகவே போயிட்டுருக்கு. ஸோ யாரை யாரை நம்புறதுன்றது இந்த இடத்துல வந்து சுத்தமாக தெரியல. ஸோ சிஎம் ஊசி போட்டுக்கிட்டாங்க, பிஎம் ஊசி போட்டுக்கிட்டாங்க சொல்லிட்டு நம்ம டிபேட்டாக இங்கே வச்சாலும், ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க கோவேக்சின் தான் போட்டாங்களா அதை போய் நம்ம நேரில் பார்த்தோம், அது கோவேக்சின் இல்லாமல் விட்டமின் வேக்சினாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டாகவே போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஆக்டர் விவேக் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு மனுஷன், ஸோ அவர் வந்து வேக்சின் போட்ட பிறகு மறுநாள் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஹார்ட்டில் வால்வில் ஃபுல் பிளாக் ஆகியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு டாக்டர்ஸ், ஏன்னா முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம் அவருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு, கோவேக்சின் வந்து போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு முன்னாடியே சஜஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் திடீர்னு 100% வந்து ஒரு வால்வ் வந்து பிளாக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எக்மோ ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. எக்மோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா
லங்ஸ் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, ஹார்ட் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ ஆக்சிஜன் கொடுத்து ஹார்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைப்பாங்க. அதாவது இயற்கையாக நம்மளோட ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாத ஒரு ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா செயற்கையாக இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைப்பாங்க, ஹார்ட்டு லங்ஸை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விவேக் வந்து நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே இது சொல்கிற விஷயம் தான், ஏன்னா ஜெயலலிதா இறக்கும் போதும் சொன்ன விஷயம் தான், நல்லா பேசுகிறாங்க நல்லா இருக்கிறாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு இவங்க வந்து சாக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி சொல்ல மாட்டானுங்க, நாளைக்கு சொல்லுவாங்க இல்லை நாலு நாளைக்கு சொல்லுவாங்க சொல்லிட்டு முன்னாடியே நம்ம ஒரு அசம்ஷன் வந்து யோசிச்சு வச்சுருந்தோம். அதேமாதிரி தான் மீடியா வந்து நம்மளை கண் துடைப்பு மாதிரி இல்லைங்க நல்லா இருக்கிறாங்க பேசுகிறாங்க இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை கலப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உண்மையாக சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்கு. ஸோ ஆக்டர் விவேக் வந்து கொரோனா வேக்சின் போட்டதுனால தான் இறந்து போயிட்டார் அப்படின்றத நான் சொல்ல வரல, இது டிபேட்டாக நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் சொல்ல வரேன். இப்போ கூட நான் வெளியே போனால் அங்கே பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா மன்சூர் அலிகான் மாதிரியே பேசிட்டு இருக்கிறார், கொரோனா அப்படின்றது கிடையாது சும்மா வந்து இந்த அரசியல்லாம் சேர்ந்து இந்த உலகமே மக்களை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ எங்கள் வீட்டில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 6 பேர் நாங்கள் வந்து குவாரண்டைனில் இருந்தப்போ 10 நாளைக்கு மேலே இப்போ தான் சரியாகி நாங்கள் வெளியே வந்திருக்கோம், வேக்சினேஷனும் போட்டிருக்கோம், அதெல்லாம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு டிபேட் தான். ஸோ ரெண்டு விதமாக பார்த்தீங்கன்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ ஆக்டர் விவேக் வந்து இறந்து போனதுக்கான காரணங்கள் என்னன்றது வந்து கண்டிப்பாக சொல்ல போகிறதும் கிடையாது, ஏன்னா அது தெரிஞ்ச விஷயம் தான். ஜெயலலிதா சாகும் போதே எதுவுமே சொல்லலையா, ஸோ இவர் இறந்தப்போ சொல்லிடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவர் இறந்து போன விஷயத்தை வந்து இதனால் தான் அதனால தான் சொல்லிட்டு சொல்ல போகிறது கிடையாது, சிம்பிளாக சொல்லிட்டாங்க. மாரடைப்புக்கும் கோவேக்சினேஷனுக்கும் சம்மந்தம் அப்படின்றது கிடையாது, இது தனி அது தனி. ஸோ ரெண்டுத்தையுமே போட்டு நீங்கள் மக்கள் வந்து கம்பேர் பண்ணிக்க வேணாம். அதனால் அவர் மாரடைப்பால் தான் இறந்து போயிட்டாருன்றத ராதாகிருஷ்ணன் ஓப்பன் டாக்காக சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விவேக் அப்படின்ற ஆக்டர் வந்து செயற்கையாக இறந்து போயிட்டாரா இல்லை இயற்கையாகவே மாரடைப்பு வந்து தான் இறந்து போனாரா? செயற்கை அப்படின்றது ஒரு பக்கம், வேக்சினேஷன் போட்டு மறுநாள் மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டார், அதுக்கு காரணம் வேக்சின் அப்படின்றது மக்களால் பேசப்படுற ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து ஈலர் பாஸ்கர் மாதிரி பேசி உள்ளே போக விரும்பல. ஸோ மக்கள்கிட்ட நடக்கிற ஒரு டிபேட்டை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னொரு பக்கம் இல்லைப்பா அவருக்கு ஆல்ரெடி இஷ்யூ இருந்திருக்கு, அதான் ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கு, அதனால் அவருக்கு மாரடைப்பு வந்திருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன கேட்டீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ இருக்கிற பர்சனுக்கு கண்டிப்பாக கோவேக்சின் போட்டிருக்க மாட்டாங்க, இது சொல்கிறேன். இது வந்து கண் துடைப்பாக பார்த்தீங்கன்னா யார் யாரோ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க நேரிலேயே போய் பார்த்துட்டு வந்த மாதிரி. ஸோ இயற்கையாக அவர் இறந்து போனாரா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்ககிட்டே நான் ஒப்படைக்கிறேன், நீங்களே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி ஆக்டர் விவேக் பற்றி பேசுகிறதுக்கான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம். நகைச்சுவை அப்படின்றத சிந்திக்க வைக்கிற மாதிரி பேசுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் கலாம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்து, ஸோ அரசியல்வாதியும் கூட அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா 333,000 ட்ரீஸ் வந்து நட்டு வச்சிருக்கிறாரு. அவரோட ஏமே பார்த்தீங்கன்னா 1 கோடி மரம் வந்து நட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ 333,000 மரங்களை வந்து நட்டு வச்சிருக்கிறாரு. இதை வந்து யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்றத கேட்டால் தெரியல. ஏன்னா இந்த மாதிரி மனுஷனாக சீஎம்மாக இல்லாமல் போயிட்டாரு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஃபீலே வருது இப்போது. ஏன்னா ரொம்ப ரொம்ப கைண்ட்லி பர்சன், எக்ஸாம்பிள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு வரம்னே சொல்லலாம். பிகாஸ் ஒரு ஆக்டராக நம்ம சம்பாதிக்கணும் ஃபேம் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்லாத, மக்களை வந்து சிந்திக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக் கூட டேரக்டர் கூட கனெக்ட் ஆகி மூவி நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் ஒரு நாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே சொல்லிட்டு மரங்களை வந்து நட்டு வச்சிருக்கிறாரு. அண்ட் அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர்னால் அது விவேக் சார் மட்டும்தான். ஸோ உங்ககிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் நீங்கள் விவேக் சார் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அவரோட கருத்துக்கள் அந்த நெகச்சிவை அப்படின்றது கருத்தாகவும் இருக்கும், அதை கூட நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி அவர் செயற்கையாக இறந்து போனாரா இல்லை இயற்கையாக இறந்து போனாரான்றதையும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். சில மீடியா சேனல்ஸ்லாம் எச்சத்தனமாக பார்த்தீங்கன்னா தப்பாக போடுற எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விவேக் சாரோட பையன் வந்து 2015 இறந்து போயிட்டார், அதை வச்சு பார்த்தீங்கன்னா 2021 இப்போ வரைக்கும் விவேக் சார் வந்து அதே நினச்சி மனம் வருந்தி ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் தப்பாக எச்சத்தனமாலாம் போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. கேப்பா அவர் வந்து மாரடைப்பால் இறந்து போயிட்டார் இப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, அதை விட்டுட்டு எதே எதையோ கனெக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஓகே அவர் வருத்தம் இருக்க தான் செய்யும், ஆனால் அதே வருந்திட்டு இருக்கிற ஒரு மனுஷன் வந்து கண்டிப்பாக படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதை நினச்சி வீட்டில் வந்து முடங்கி தான் போயிருப்பார். ஸோ எவ்வளோ கேவலமான மீடியா சேனல்ஸ்லாம் இன்னும் இங்கே இருக்குன்றதை பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு ஓகே முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி லவ் யூ ஆல் கைஸ், சீ யூ டுமாரோ, பை பை.